பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. போயிட்டே இருக்கேன். ரியலி ஐ அப்ரிஷியேட் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஒன் மோர் திங், உங்க ஹாஸ்பிடலுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ப்ளீஸ். யாரையும் காணுமே, பேஷண்ட்ஸ் எங்க இருக்காங்க? இப்போ யோகா டைம். ஓ ஐ சீ. உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப புதுமையா இருக்கு. ஐ அம் எ பேச்சுலர். இந்த ஹாஸ்பிடல் தான் என்னோட வைஃப். 24 ஹவர்ஸ் இங்க தான் என்னோட லைஃப். இங்க இருக்கிற பேஷண்ட்டுங்க எல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி. அவங்க எல்லாரையும் அப்படியே அன்பு சங்கிலியால கட்டி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல சார், நான் கீழ்ச்ச கோட்டை எவனும் தாண்டவே மாட்டானுங்க. ரியலி? எஸ் மை டியர் டீன், நீங்க நேர்ல பார்த்தா இப்ப ஷாக் ஆயிட்டு பாருங்க. வாட் நான்சென்ஸ், நோபடி இஸ் ஹியர். நீங்க கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்பதான் தெரியுது கேட்டையே தாண்டி போயிருக்காங்கன்னு. நல்லா கீழ்ச்சிங்க. அவனுங்களை கீழ்ச்சிட்டானுங்க. நீங்களும் கேச்சுட்டீங்க. இவங்களை பத்தி என்ன பண்றது? நீ கொடுத்த 25 ரூபாய்க்கு வேற எவன் வருவான்? அதான் பைத்தியர் ஆஸ்பத்திரிக்கு லூசுகளை ஏத்திட்டு வந்துட்டேன். வணக்கம். நான் தான் ஒரு ஓட்டு ஒண்டிமுத்து. தொண்டர்களை மறந்தாலும் இந்த தொகுதியை என்னாலும் மறக்க மாட்டேன். அடியாத்தி, இவ்வளவு கும்பலா இருக்கு, கல்யாண கும்பல. எனக்கும் அத்தானுக்கும் 20 கல்யாணம். கல்யாணம்மா கல்யாணம், 20 கல்யாணம். கல்யாணம்மா கல்யாணம்மா. I am Roman Romeo. எங்கே அவள்? சார்ஜியோ யாரையும் தனியா நிக்கிறான். ஏன்னு சொல்லியா? அவன் ஊமை பைத்தியம், பயங்கர முரடன். அவனை எப்படி இறக்குன்னு எனக்கு தெரியும். முரளி கண்ணா, மகாராஜா. இப்போது நமது கட்சியின் மாவட்ட செயலாளர் அதிரடி அன்புமணி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஞ்சான் அஞ்சான் மாவீரன், இயக்கத்தின் காவலன், தொண்டனுக்கு தொண்டன். அண்ணன் அவர்களின் அருமை பெருமைகளை பாராட்டி இந்த மாணிக்க மாலையை மலர் மாலையாக அணிவித்துக் கொள்கிறேன். இப்படி மாலை மரியாதைக்கெல்லாம் ஆசைப்படுவன் நானல்ல என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்படி எளிமையாக வாழ்கின்ற என்னை பார்த்து மாற்றுக் கட்சிக்காரர் சொல்கிறார்கள் நான் பைத்தியக்காரன் என்று. நான் பைத்தியக்காரனா? இந்த கூட்டத்தில் குழப்பு உண்டாக வந்திருக்கின்ற நீங்கள் தான் பைத்தியக்காரர்கள். நீ பைத்தியம், அம்மா பைத்தியம், அப்பா பைத்தியம், எல்லாம் பைத்தியங்க. ஷட் அப். பைத்தியமோ யாரே உனக்கு? எல்லாம் லூசும் தலைவா. நீங்க வர லூஸ் மோசன். அதுவும் லூசாச்சுல மிஸ் ஆயிடுச்சு. நீ மட்டும் ஏதாவது சும்மா உட்கார்ந்து இருக்க? எல்லாரும் அடிச்சு நான் 6 கிழிச்சுட்டானுக்கயா. ஓம் பொண்ணுக்கு ஏதாவது செஞ்சிருயா? நீ ஊமையா பைத்தியமா? ஏதாவது பண்ணையா? நான் ஊமையும் இல்ல பைத்தியமும் இல்ல. இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இப்படி எல்லாம் நடந்ததே இல்லை. கேவலம் ஒரு பாக்கெட் சாக்லேட்டுக்காக இப்படி பண்ணிட்டியா துரோகி? இப்படியே தின்னு தின்னு ஒரு நாளைக்கு ஊறி போய் வெடிச்சிட போறேன். வெடிக்கும் போட்டு சொல்றேன், காதை பொட்டுக்கோ. இந்த பதிலுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. அவனுங்க தான் நோயாளிங்க, போனானுங்க. நீ என்ன போன? இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி அழுட்டுக்கிற நீ? நீ பைத்தியம் தானே? ஆமா. நீ ஊமை தானே? அப்படின்னு எல்லாரும் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம். நீ ஊமையும் இல்ல பைத்தியம் இல்லன்னு வெளியே தெரிஞ்ச ராயலிடம் மாட்டிக்குவ. நான் ஊமை தானே? ஆமா. நான் பைத்தியம் தானே? ஆமா. அதுக்குதான் போன. நான் போகலன்னு வச்சுக்கோ. பைத்தியமா நடிச்சதுக்கு நான், என்ன நடிக்க வச்சதுக்கு நீ, ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டிருப்போம். புரியுதா? இன்டெலிஜென்ட் பாய். முரளி சொல்ல மறந்துட்டேன், சோசியல் சர்வீஸ் பண்றதுக்காக காலேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு இங்க வர்றா. அவகிட்ட ஏடா கூடமா பேசிடாத. வரட்டும் குரு. வந்து நீ ஊமையான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவேன தவிர வேற ஒரு வாரத்தையும் பேச மாட்டேன். ஊமை எப்படி ஆமான்னு சொல்லும்? ஆமா குரு, எப்படி ஆமான்னு சொல்லும்? நீங்க பயப்படாதீங்க,
இது என்னோட ராஜ்யம், இங்க யாராலையும் என்ன அசைக்க முடியாது. ஆமா, இங்க என்ன, எங்குமே உன்னை யாராலும் அசைக்க முடியாது. நீ யானை மாதிரி, நீ அசைஞ்சாத்தான் உண்டு. பின்னாடிச்சிருக்கு. இப்ப முன்னாடியும் தெரியல. நான் தான் டாக்டர். என்ன பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. சாவர வயசா எனக்கு கல்யாணம் ஆகல. முதல்ல நீ அதை போடு. டாக்டர், எனி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். முதல்ல நீ தொட்டி கீழே வை. ரிஷி, நீ அந்த கத்திய கொடு. வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? ஒண்ணுல டாக்டர், இந்த பைத்தியக்கார பொண்ணு என்ன பைத்தியமாகிட்டா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது மென்டல் ஹாஸ்பிடல், இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் வரத்தான் செய்யும். நீ நிர்மலா காலேஜ்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி படிக்கிற பொண்ணு, சோசியல் சர்வீஸ்க்காக வந்திருக்க. உன் பேரு தேவி, இவர் டாக்டர் ரிஷி, சைக்காலஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். ஏன் டாக்டர், உங்க ரிலேஷனா? ஏன் இல்ல, கொஞ்சம் தெரியுது, இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணி. விடுமா, நீ நினைக்கிற மாதிரி இல்லாத அவன் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? ஒரு மாதிரினா கொஞ்சம் பட்டாசு, மூக்குக்கு மேல கோவம் வரும், மத்தபடி நல்லவன். நீங்களா வச்சு நீங்க எப்படி சார் சமாளிக்கிறீங்க? முதல்ல என்ன பாவம் செஞ்சோமோ இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே நினைச்சேன். ஆனா போக போகத்தமா புரிஞ்சுக்கிட்டேன். டெல்லியில இருக்கிற பண பைத்தியம், நகை பைத்தியம், பதவி பைத்தியம், அவங்களா விட இந்த பாவப்பட்ட ஜென்மங்க எவ்வளவு மேல்மா. ஐ லவ் திஸ் ஜாப் மா. ஐ லவ் யூ, லவ் மீ. வேற யாரையாவது லவ் பண்றீங்களா? நீ இப்படி எல்லாம் செஞ்சினா நீ அவனை கிண்டல் பண்றன்னு அவனுக்கு பயங்கர கோபம் வரும். கண்ணாடி கிண்ணாடி கையில இருக்கிறது எல்லாம் எடுத்து ஓடிடுவான். மொழி கலாட்டா பண்ணு, யாராவது காப்பாற்ற. ஐயோ ஐயோ.
வித்தியாசம் தெரியாம சோசியல் சர்வீஸ் தான் சோசியல் சர்வீஸ் முரளி முரளி ஓகே அம்மா பாத்தியா உன்னால ஏன் கதை கத்தல் ஆயிடுச்சு ஒருத்தன் தலைக்கால அடிக்கிறா ஒருத்தன் திட்டிட்டு போறான் இந்த பார் நான் அப்ப சொன்ன இதெல்லாம் நடக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம் என்ன நடக்குன்னு தெரியாது நீ முதல்ல போ அப்படியா அமுக்கு பாட்டு பாடவா சாக்லேட் சாப்பிடுவா முரளி இந்த கேக் எல்லாம் உனக்கு வேணுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பொண்ணு வருவா நேத்து வந்தாளே அவதான் தேவி அவளை நீ நல்லா அடிக்கணும் பயப்படாத நானே அவளை நாலு சாத்து சாத்திருப்பேன் ஆஸ் எ டாக்டர் நான் அதை செய்யக்கூடாது இல்லையா நீ அடிச்சா பிரச்சனை இல்ல பாரு இந்த புடி காரியத்தை கச்சிடமா முடி நீ அடிக்கும் போது நான் வருவேன் நிறுத்தம் சொல்லும் போது நிறுத்தணும் இடையில என்ன அடிச்சாத எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மினிட் ப்ளீஸ் இல்ல தேவி நீங்க என்ன எவ்வளவோ டீஸ் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல ஆனா ஒரு விஷயம் இந்த ஹாஸ்பிடல்ல நீங்க எங்க வேணா போங்க முரளி ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க ஏன் போனா என்ன இன்னைக்கு அமாவாசை பேஷன்ஸோட நிலைமை ரொம்ப சிவியரா இருக்கும் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் அங்க மட்டும் போயிடாதீங்க நான் போவேன் நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க கோ பட் ஒன் திங் அங்க ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுனா என்ன கூப்பிடாதீங்க நான் ஹெல்ப் கூட வரமாட்டேன் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை ஓகே தேவி டாக்டர் எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம் சார் கங்க்ராட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே என்ன இன்னும் உங்க சண்டை தீரலையா இந்த பொண்ணுதான் யாரு யார அடிச்சது ஆமா முரளி எங்க ஆமா முரளி எங்க முரளி என்னாச்சு உனக்கு குதிரை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா முரளி உனக்கு என்னாச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டாரு யோ ஏன்றியா ஏன்றியா பய முடியா பய முடு இங்க வா இங்க வா உட்காரு ஒரு பேஷண்ட் எப்படி எல்லாம் குடும்பப்படுத்த பாருங்க இவ அடிக்கிறா மிதிக்கிறா மிரட்டா நீ பண்ண சோசியல் சர்வீஸ் போதும் நீ நாளையில இருந்து வரவானா ஓகே நான் வரல நேரம் டீம் கிட்ட போறேன் இங்க நடந்ததெல்லாம் ரிப்போர்ட் பண்றேன் எந்த டீம் ஐசிதா ஜஸ்டினா இந்த ஹாஸ்பிடல் டீன் அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா கண்ணன் இது பெரிய எடுத்த விஷயம் நீ கண்டுக்காத என்ன சார் பெரிய இடம் ப்ளீஸ் கோ சாரி மேம் நீங்க எப்ப வேணாலும் இந்த ஹாஸ்பிடலுக்கு வரலாம் எப்ப வேணாலும் போகலாம் நோ ப்ராப்ளம் எனக்கும் தெரியாது சும்மா ரீல் விட்டேன் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச தப்பு இல்ல இல்லையா இந்த ஊமையாச்சு வரட்டுமா பை பை முரளி பாட்டுல குடுறா குடுக்க மாட்டேன்
மான மரியாதையெல்லாம் பறக்க விட்டுட்டு நான் வாழைப்பழம் சாப்பிட்டு நின்றுட்டு இருக்கேன். அந்த பைத்தியம் என்ன பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகுது தெரியுமா? ஏ நீ தானே அந்த பொண்ணு கிட்ட என்ன மாட்டு விட்ட, அது இனிமே இங்க வரக்கூடாது அவ்வளவுதான். என்ன வரக்கூடாது? ஆமா, எனக்கு போதையே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சே. ஐயோ, என் பொழப்புல மண்ணை போட்டாத. அது மட்டும் முடியாது கண்டா, அவ டீனுக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணு. டீனுக்கு எல்லாம் ரீலு. டீன பேரை சொல்லி எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருக்கா. அல்வாவா? மிஸ்கிக்கு அல்வாவுக்கும் ஒத்துக்காத. ஆமா குரு, அந்த பொண்ணு நான் உமன்னு நினைச்சு எல்லாம் என்கிட்ட சொல்லுது. ஐயோ, நான் இப்போ ஒன்னும் பண்ண முடியாத கண்டா. ஏன் நீ சொன்ன நான் வெளியே போய் சொல்ல முடியுமா? ஆமா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அவ சர்வீஸ் முடிஞ்சு போயிடுவா. அப்புறமா என்ஜாய். நானும் என்ஜாய். கண்ணில் எந்த காதல் அண்டி யாரும் டோன்ட் டச் மீ அண்ட் மை ரோஜா. நாய் மறுபடியும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா நான் உன கண்டிச்சிடுவேன். நீ பேசுடா, பேசுடா. ருமி, காதல் என்னடா? காதல் என்ன? காதல் ஊமணி வாய் திறந்து பேசினியே, இதுதான்டா காதல். கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லுடா. காதல் என்ன? வலிக்குதா? அடிக்காம பழமே. பழமையா? என்ன ஆக்ராக்கு வந்துட்டோம் பாத்தியா? பார் முரளி, தாஜ்மஹாலையே குப்புற படிக்க வச்சுட்டாங்க. ஷாஜகான், தாஜ்மஹாலை யாருக்காக கட்டினா தெரியுமா? தெரியலையே. முட்டாள், காதலி மும்தாஜுக்காக கட்டினார். பாவம், மும்தாஜ் செத்து போயிட்டாங்க, அதுக்காக இதை கட்டி தினமும் அவங்க கல்லறையில ரோஜா பூவை கொண்டு போய் வச்சார். ஆஹா, அவருக்கும் பைத்தியமா? ஆமா, அவரும் என்ன மாதிரி காதல் பைத்தியம். டேய், காட்டு யானை மாதிரி இருந்த உன்னை கோவில் யானை மாதிரி மாத்தினாலே அந்த தேவி எதுக்கு? எதுக்கு? அவ உன்னை காதலிக்கிறா. காதலிக்கிறாளா? நம்ப முடியலையே. நிஜமா சொல்லுங்க. காதலிக்க கூடாதா? என்ன பண்ணது நேரம்? யூ சீ, சம்டைம்ஸ் லவ் இஸ் பிளைண்ட். அப்படின்னா காதல் ஓடா? ஓடா? எப்படி நம்புறது? அவ யாரையே சொல்ல வைக்கிறேன், ஒரு அடிக்கே விழா எலும்பு விண்ணு விண்ணு. ஏற்கனவே கலங்கி இருக்கிற மூளைய தட்டி சரி பண்ணிருக்க, மறுபடியும் ஏன் கலக்கிக்கிற? போ. குட் மார்னிங் சார். யாரு காலையில இவ்வளவு கரெக்டா குட் மார்னிங் சொல்றது? நான் ஊருக்கு போகும்போது அழுக்கு மூட்டை மாதிரி இருந்த, இன்னைக்கு சொட்டு நீளம் போட்டு வெளுத்த மாதிரி இருக்கிய. என்னடா சிரிக்கிற? நான் இல்லாத கேப்ல வெளியே போயிட்டு வந்தியா? பாய தொடர்ந்து பேசுறா. அவர் எப்படி சார் பேசுவாரு? ஆமா, எனக்கு தெரியும், நீ தானே இவனை இப்படி மாத்துற. ஆமா சார், அது தப்பா? தப்பு இல்ல, தப்பே இல்ல. நான் இவனை பேசி பேசுன்னு சொல்றதெல்லாம் ஒரு நப்பாசையில்தான்மா. அப்படியாவது இவன் பேச மாட்டானான்னு ஒரு ஏக்கம். வருத்தப்படாதீங்க சார், முரளி கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த பேச்ச காது குளிர கேட்கணும் தாம்மா காத்துக்கிட்டு இருக்க. பேசிய முரளி, பேசியாடி. நான் நிறைய வேலை இருக்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், நீ பேசிட்டு. சார், அந்த பேசன் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். சார், ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குறீங்க. ஓகே சார. அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அது ராமாயணம். நேத்து பறிச்ச ரோஜா. ஒன் மினிட் மேடம். நான் அன்னைக்கு சொன்ன வேற ஒருத்தர் லவ் பண்றேன். அன்னைக்கு சொன்னது யார் அது? அவர் தான் இவரு. இவன் வாயெல்லாம் ஊமையாச்சு. ஆனே பேசுறவங்களை விட பேசாதவங்க எவ்வளவோ பெட்டர். வெக்கப்பட தெரியாது, அது இதுன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? எழுந்துடுறா. என்ன, அந்த பொண்ணு என்னையே காதலுக்குறேன்னு சொல்லிருக்கா.
அவகிட்ட நான் அவளை காதலிக்கிறேன்னு எப்படி சொல்றது? டேய், இப்பதான் நீ வாய் இருக்கிற ஊமை ஆயிட்டியே, வாய திறந்து ஐ லவ் யூ சொல்லு. இல்லடா, அவ நான் வாய் இல்லாத ஊமைன்னு நினைச்சிட்டு இருக்கா, அவகிட்ட எப்படி சொல்றது? பட்டர், ஒரு வேலை பண்ண, ஐ லவ் யூ ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துறேன். எழுத வராதுடா, தெரியாது. எழுத வராது, ஒண்ணும் வராது. நான் எல்லாம் உங்களுக்கு அணில் மாதிரி. நான் ஒரு ஐடியா பண்றேன், உனக்கு எல்லாம் செட்டப் பண்ணி தரேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும், முதல் ஒரு அணிக்கு கதவை திறந்து பால் பழமும் கொடுக்கணும். நாட்டி பாய். கண்மணி, அன்போட காதலன் நான். இல்ல, நீ எழுதும் லெட்டர் முக்கியமா பியார் தில் லக்கோ லக்கி குலாபி ககவி. கேட்ச் த பெனாங்ஸ். என்ன எழுதிருக்க? கண்டவனுக்கெல்லாம் எழுதும்போது நல்ல நல்ல வார்த்தையா வருது. கையெழுத்து போடு. எனக்கு தெரிஞ்சிருந்த நான் எழுதிருப்பேன்ல. நாட் நாட் காய் நாட்ட வெள்ளக்காமி. இதுக்கே வருதா? நல்ல வெள்ளக்காமியா? இதுக்கு அந்த வரல மேல கட்ட வரல பிளீஸ். லிஸ்ட் போட்ட? என்ன எழுதிருக்கே? கந்தனம் கொடுத்த கந்தனம் கொடுத்த தமிழ், கிண்டனம் கொடுத்த கந்தனம் கொடுத்த தமிழ். யூ சீ தட் போடா. வா, இத புடி, இத எடுத்துட்டு போ, செமாடி வாங்க போறா. ஹலோ பப்ளி மாஸ், இங்க என்ன பண்ற? கொடுக்க வேண்டிய லெட்டர் சீக்கிரமா கொடுத்துரு, இல்லாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதம். இல்ல, மடல் மடல் தான் நல்லா இருக்க. நம்ம முதல் சந்திப்பே மோதலாக இருந்தாலும் இப்ப அது காதலா மலர்ந்து விட்டது. என் உள்ளத்திலே இருக்கும் எல்லா ஆசைகளும் வார்த்தைகளாக கொட்ட நினைச்சேன். ஆனா நம்மள சுத்தி பைத்தியங்களா இருக்கிறதுனால சொல்ல முடியல. இந்த மடல் மூலமா என் மனசையே திறந்து வச்சிருக்கேன். உனக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்வேன் என்றும் உன் நினைவாக. என்ன இது கைநாட்டு? மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அல்ல, அல்ல. பப்ளிமாஸ், நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதை உங்க கையால கொடுத்துட்டீங்க. Thank you very much. எத்து மச்சான், எறக்கு மச்சான். டேய் முல்ரி, உன்னை பார்த்தா இப்ப மாப்பிள மாதிரி இருக்கடா. யூ லுக் லைக் எ ரொமானி. டேய் ரோமி, நிஜமாவா சொல்ற? ஆனா ஒரு விஷயம், உனக்கு கல்யாணம் தான் நடக்காது. ஆனா நீ எப்படி மாப்பிள்ள மாதிரி இருக்க? டாய், இந்த ரோமியோக்கு காதல் ஜோசியம் தெரியும். உன் காதல் கல்யாணத்துல முடியாது. ஏன்? இந்த காம்பவுண்டே தாண்டாது. என்ன சொல்ற நீ? காம்பவுண்டே தாண்டாதுன்னு சொன்னேன். டேக் அவுட் யுவர் ஹேண்ட். முரளி, காதல்ன்றது காதலிக்கிற வரைக்கும் தான், கல்யாணத்துல முடியாது. அதனால தான் நான் இங்க இருக்கேன். என் காதல் அப்படி இல்லடா. அந்த பொண்ணை நான் எப்படியும் கல்யாணம் முடிச்சு காட்டுறப்பார். எப்படி 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 நான் முடிச்சு காட்டுவேன்? உனக்கு கார் இருக்கா? பங்களா இருக்கா? ஸ்கூட்டர், அட்லீஸ்ட் சைக்கிள், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டேய், உடம்புல சுத்திட்டு இருக்கிய துணி, அதுக்குள்ள அவதான் வாங்கி கொடுத்தா? நீ தின்றதே ஓசி சோறு, உனக்கு போய் கல்யாணம் தெரியாம தான் கேட்கிறேன். அவளுக்கு ஒரு மூலம் பூ வாங்கி கொடுக்க உனக்கு தகுதி இருக்கா? யூ டோன்ட் டாக் அபவுட் தி மேரேஜ். அம்மே, ஒரு பீடி கூட, ஒரு வாரத்துக்கு பீடி குடிக்க முடியாது. பாடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேறுகிறேன். வா வா முரளி, முரளி, பூகம்பம் வந்துருச்சுனா?
உன் ஆனா வரான்னு சொல்றல்ல, நீ ஆன சரி அதை கட்டிமா புடிச்சுக்கோ. ஒண்ணு இல்ல உடுகுரு, இங்க நான் இருக்க மாட்டேன், நான் இந்த ஆஸ்பத்திரி விட்டு வெளியே போறேன். ஏதோ 30 வருஷம் வளர்த்தி எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு மனசு கேட்கல, அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நான் வரேன். டாய் முரளிகண்ணா, என்ன விட்டுட்டு எங்க போ நீ? நான் போய்தான் ஆகணும் குரு. ஏன் மொத்தம் மாதிரி நானும் பெரிய ஆளா வரணும். வெளியில போய் உன்னால என்னடா பண்ண முடியும்? பாட்டு பாடுவேன், தெரு தெருவா பாடுவேன், ஊரு ஊரா பாடுவேன். அப்படியா? ஆமா. எங்க ஒரு பாட்டு பாடு. பாட்டுமா? ஆடாமல் ஆடுகிறேன். நீங்க பாடாதீங்க குரு, நான் வேற பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு வேணா, நீங்க வாசிக்கிறீங்களா? பின்னாடி பாக்கலாம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே, இந்த நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். எப்படி இருக்கு பாட்டு? சூப்பர். நீ ஊமையாவும் பைத்தியமாவும் நடிச்சது அதோட சூப்பர். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இடம் கொடுத்தவங்களோட சேவை ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் முரளி பேச மாட்டான்னு தானே சொன்னேன், பாட மாட்டான்னு சொல்லலையே. அது நான் ஷட் அப். யூ ஷட் அப். நீ மட்டும் யோக்கியமா? டீனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொல்லி நீ எங்களை ஏமாத்தல? நீயும் ஃபோர்ஜரி தான், சர்வீஸ் பண்ண வந்துட்டு சத்தம் பேசுறியா? கெட் அவுட்.